குட் ஈவினிங் சீதா. நீங்க என்ன பக்கத்துல வந்தீங்க? என்ன பக்கத்து வந்திருப்பீங்க? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கும் சொல்றதுக்கு வந்து குச்சமா இருக்கு, உங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து வெக்கமா இருக்கும். அதனால இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா சம்மதான் அர்த்தம். சம்மதம் தான், சம்மதம் தான், சம்மதம் இல்லாம எவ்வளவு தூரம் வந்திருப்பீங்க? என்ன தெரியுங்க, குப்பை தட்டி வா. கிடைக்காதே, அதான் நான் காலைல 6 மணிக்கு வந்து எல்லா குப்பை தட்டி ஓரம் கட்டி வச்சேனே. வேற வழியே இல்ல, இந்த பூவை நீங்க தலையில வச்சே ஆகணும். இந்த பூவை நான் தலையில வச்சுக்கணும்னா என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம்? என்னங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? பேரு சீதா, பேங்க்ல கேஷியர், ஹைட் 5'6", என்னோட கொஞ்சம் குள்ளம். காலைல 9 மணிக்கு 12B பஸ்ல மயிலாப்பூர்ல ஏறி பாண்டி பஸ்ல இறங்குவீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு, பேரு அனிதா, ஒரே ஒரு காதலன், பேரு அருண். அது நான் தான். இந்த பக்கம் உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரிய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையான்னு தெரிஞ்சா அது போதும். இல்ல, நான் என்ன பத்தி சொல்றேன் அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. சரி சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவ. கடவுள் நம்பிக்கையை தவிர எங்களுக்கு வேற எந்த துணையும் இல்ல. ஆண்டவா, நான் உங்ககிட்ட பெருசா எதுவும் கேட்கல. நான் தினமும் உனக்கு சூட வாங்கி காட்டுற அளவுக்கு வசதியை கொடுத்தா அது போதும். அப்பா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நாளைக்கு தான் கடைசி நாள். என் வேலை விஷயம் என்ன பாச்சு? நானும் வேலைக்கு போனா வீட்டுல கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல. என் வீட்டுக்கார 5000 ரூபாய் பணம் கேட்டாருன்னு வந்தேன். நான் வந்து 2 மாசம் ஆச்சுப்பா. மளிகை கடை, வீட்டு வாடகை, காய்கறி எல்லாத்துக்குமே பாக்கி இருக்குங்க. அவங்களுக்கெல்லாம் வழக்கம் போல அடுத்த மாசம்னு சொல்லிக்கலாம். பொண்ணுங்க கேட்டதுக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்றதுக்கு தான் நான் ஒருத்தர் இருக்கேன்ல. உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லுமா, ஆபீஸ்ல லோன் போட்டிருக்கேன், இன்னும் 4-5 நாள்ல பணம் கிடைச்சிடும். வேலை கிடைச்சா நம்ம கஷ்டம்லாம் குறைஞ்சிருந்தா என்ன பண்றது? நம்ம வீட்டு கஷ்டத்தை விட வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கேமா. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தானே கடைசி நாள், நாளைக்கு கட்டிடுவோம். அதுக்கு முன்னால கட்டுனா நமக்கு மரியாதை இல்லைல்ல. ஹலோ அங்கிள், வாங்க மாப்பிள. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள. கலா, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காருமா? என்ன மாப்பிள, கொண்டாட்டி பிரிஞ்சு உங்களால இருக்க முடியலையா? அழைச்சிட்டு போவீங்களா? என்னமாமா இப்படி பேசுறீங்க? நீங்க உங்க பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிற பாவி நான் இல்ல மாமா. ஏங்க பெட்டி இவ்வளவு கனமா இருக்கு? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா. ஏன் பர்மனண்டா இங்கே தங்கிடலான்னுதான். அப்ப வேலைக்கு போக வேண்டாமா? வேலையா? இட்ஸ் கான். போயே போயிருந்தே. என்ன மாப்பிள்ள விளையாடுறீங்களா? விளையாண்டதால தான் வேலையே போச்சு மாமா. அவசர தேவைக்கு ஒரு 5000 வேணும்னு உங்க பொண்ணு கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். இதோ வந்துடும் அதோ வந்துடும் சொல்லிட்டு அவ இங்கே பர்மனண்டா தங்கிட்டா. நானும் தனியா இருந்து காரம் வர அதிகம் சாப்பிட்டேன் பாருங்க, பொறுக்க முடியல. ஆபீஸ்ல மலையாள ஹீரோயின் கணக்கா ஒரு டைபிஸ்ட் இருந்தா, லேசா லேசா பின்னாடி தட்டு தட்டுனா அவ போய் நேரம் சிரிச்ச மேனேஜர் கிட்ட சொல்லிட்டா. அந்தாலு ஹீரோ மாதிரி நம்ம 4 வார்த்தை கேட்டான். தன்மானம் உள்ள குடும்பம் பாருங்க நம்மளது. வில்லன் மாதிரி சின்ன பிளேட் எடுத்து 4 கீறினேன். உடனே போலீஸ் எஃப்ஐஆர் கேஸ்னு வேலை இருந்து தூக்கிட்டாங்க. போச்சு வேலை. இதுக்காக நானே கவலைப்படல, நீங்க எதுக்கு மாமா கவலைப்படுறீங்க? இந்த பாருங்க மாமா, உங்களுக்கும் வயசாயிடுச்சு. இத்தனை பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல என்ன மாதிரி ஒரு ஆம்பளத்துல தேவன் தோணுச்சு, வந்துட்டேன். இதே ஊர்ல வேற வேலையை பாத்துக்கிறேன், அது வரைக்கும் என் செலவு நீங்க பாத்துக்கோங்க. சார் முதல்ல என்ன இப்படி பேசுங்க, நேரம் ஆகுது. முத செலவு மாமா, ஆட்டோக்கு 30 ரூபாய் கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. என்னங்க, பஸ் காசு இருக்கா? இல்ல, பரவாயில்ல, நான் நடந்தே போறேன். ஏன் வருத்தப்படுற? நடக்கிறதுக்கு கால் இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படும். அப்பா, வெயிட். அப்பா, எனக்கு பல்லு முளைச்சப்ப வாங்கின பேஸ்ட் அது. என்ன தட்டினாலும் ஒண்ணு வராது. எல்லாம் முயற்சி பண்ணா பலன் கிடைக்காம போகாதுப்பா. பார்
இதنا பேஸ்டா பிரசாதமா இத வெச்சு வளக்கنا என்ன பவர் வரும் கொஞ்சம் தண்ணியை mix பண்ணிக்கப்பா நல்ல நுர வரும் ஆஹா இது முழுசா நானே யூஸ் பண்ணிட்டுமா இல்ல பாதி உங்களுக்கு எடுத்து வைக்கட்டுமா நான் என்னைக்குப்பா இந்த கர்மத்தலாம் யூஸ் பண்ணிருக்கேன் எனக்குன இருக்கவே இருக்கு செங்கல்ல நான் பேண்ட் வேணும் கேட்டنا என்னாச்சுப்பா எதுக்கு பேண்ட் அத போன தீபாவளிக்கு எடுத்தோம்ல அது போன தீபாவளிக்கு வாங்குனது இல்ல இத்து போச்சுப்பா அதுக்கு தான் ஒப்பன மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கறாங்கறேன் மகனே ஜீன்ஸ் பேண்ட் இருக்கு இது வட அமெரிக்காவுக்கு சுரங்க தோண்டவங்களுக்காக கண்டுபிடிச்சதுப்பா இதுக்கு மெயின்டனன்ஸே கிடையாது துவைக்க வேண்டியது இல்ல அயன் பண்ண வேண்டியது இல்ல கிழிஞ்சு ஒட்டு போட்டால கூட பேஷண்ட் வாணுங்க ஒப்பன பார்த்தாவது மாடனா இருக்க கத்திக்கேடா இந்த இத புடி காஞ்சி போச்சுனா அவர் நுர வராது பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசுறீங்களே சாடிஸ்ட் யார் சாடிஸ்ட் டேய் இந்தியாவிலேயே நான் பெரிய எகனாமிஸ்டரா ஐயே என்னடி இது நெல்லு பின்ன நான் என்ன புல்லு முளைச்சு கிடக்கு நான் சொன்னேன் ஏ கீழ கிடக்கு இல்ல அரிசில இருந்து வேணான் பொறுக்கி போட்டேன் அறிவு கிட்டவளே அந்த அரிசியே நெல்ல இருந்து வந்து தெரியுமா பொறுக்கி போய் அரிசி எடுக்கலாம் என்ன குளம் வச்சிருக்க என்னத்தை வைக்கிறது போன மாசம் 1/2 கிலோ கோவக்காய் வாங்கி கொடுத்தீங்க எல்லாம் தீந்து போச்சு ஏ 30 நாளைக்கு 1/2 கிலோ காய்கறி பத்தாதா கண்ணா பண்ணா செலவு பண்ணி நடுத்தலாம் பாக்கறியா அறிவு கிட்டவளே நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன் காய்கறிக்கு காசு எடுக்காம போறீங்களே காசு கொடுத்து காய்கறி வாங்குற பழக்கத்தல உங்க ஒப்பன ஓட்டோட நிறுத்திக்கினா எத்தனை வருஷமா சொல்லிட்டு இருக்க இந்தியன் எகனாமிக்கல் தெரியாம பேசிட்டீங்க நீ கத்திரிக்கா வெண்டை ஓ ஏரியா கத்திரிக்கா என்னைய விலை பூரா அழுகல இருக்கும் போல இருக்கே கிலோ 8 ரூபாய்ங்க யோ 8 ரூபாய் என்னைய மனுஷன் வாங்குற விலைய பார்த்து சொல்லியா உங்களுக்கு எவ்வளவு வேணுங்க அது நீ சொல்ற விலைய பொறுத்து இருக்கு போட ஒரு 5 கிலோ போட 5 கிலோவா 6 ரூபாய்னு போட்டுங்க யோ பூரா சொத்தையா இருக்கு 5 6 ன்னு இருக்கு எனக்கு கத்திரிக்கா போதும் உருளை கிழங்கு என்ன விலை 7 ரூபாய்ங்க ஒரு 1/2 கிலோ போடு இது 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 என்னைய பூரா கண்ணி போய் கிடக்குது கண்ணி போலீங்க அது மச்சம் இருக்குங்க மச்சம் அதன அதிஷ்டமான கிழங்குறியா ஆமா திருப்பி ஒரு 4 கிலோ போடு 4 கிலோ இல்ல வேணா பூரா கண்ணி கிடக்குது எனக்கு வேணாம் எனக்கு ஒரு அவரக்காய் போடு அவரக்காயா இத பார் அவரக்காய் போடுறேன் ஆனா தூக்கி வெளிய எறிய கூடாது என்னைய அர்த்தமான அழகற அடிபட்ட காயா அழுகுன காயா வண்டிக்குள்ள வைக்க கூடாதியா வெச்சா இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வரும் இது கெட்டு போயிரும் ஆமாமா கெட்டு இதுல இருக்கிற வியாதி இதுக்கு வந்து இது கெட்டு போயிருமா ஆமா அப்புறம் இதிலிருந்து முளகாய் கெட்டு போயிரும் முளகாயில இருந்து வெங்காயம் என்ன வெங்காயம் தூரம் வச்சிட்டே அங்க இருக்கு இத பாரியா இனிமேல் நான் எடுத்து பிசினஸ் செறுபாலடியா போடியா எத்தனை கிலோ வரக்கல போடு 1/2 கிலோவா இது இது என்னைய பூரா முட்டகாய் இருக்குதே ஏய் முட்டகாய் வச்சு வித்துக்கிறேன் எடுத்து போட கூடாது என்னைய அது காலங்கா தலவு வியாபாரமே வேண்டாம் சுத்த சாவுக்குறங்க ஏர் போ சாவுக்குறங்க அடிச்சு பல்ல எல்லாம் பேத்து போடுவேன் ஏய் அழகுற காய் வித்துட்டே கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடுவேன் என்னைய கேஸ் போயா காலங்கா தா நல்ல காய் தான் கொண்டு வந்திருக்கேன் கத்திரிக்கா வெண்டைக்கா முருங்கக்கா அவரக்கா ஒரு வாரத்துக்கு காய்கறி செலவு மிச்சம் ஜூஸ் போறது எலும் சூழ வாங்கணும் பார்த்த இதுல ஊறுகாய போலாம் போல இருக்கே மொழிய புடுங்க திருஷ்டி போக தேங்காய் முடி கால் முட்டியில படலையே ஐயோ கடவுளை குடைச்சு தேங்காய் கால வரது கொடுத்து வச்சுக்கோங்க உள்ள போங்க இது ஒரு வீடு இதுக்கு திருஷ்டி காய் வேற சுத்திருக்கேன் பாரு அம்மா காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னா நேரிட்டு இருக்கே நீ வாட்டுக்கு நிறைய இருக்கேன்னு தாராளமா வெட்டி தீத்துட்டு இருக்காத என்ன இந்த காய்கறி வண்டிக்கார இனிமேல் இந்த பக்கம் வருவானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஏங்க சொத்த பார்த்து வாங்குனீங்களா ஆமா அடுத்த காய்கறி வண்டிக்கார வர வரைக்கும் இதை வச்சுதான் சமாளிக்கணும் இந்த கற்பூரம் பூஜை கேட்டீங்கள அம்மா மார்க்கெட்ல கற்பூரம் ஏகப்பட்ட டிமாண்ட் நீ வாட்டு காட்டுருக்காத காட்டு கப்பு நினைச்சிரு என்னங்க இது உடஞ்ச தேங்காய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க உடஞ்ச தேங்காயா உடைச்சு பார்த்து வாங்கினமா உள்ள அழுகிருந்தா அதுக்கு நீ இவ்வளவு பீஸ் பீஸாவா அதுக்கு நான் என்ன பண்றது உடைக்கிற நம்ம இஷ்டத்துக்கு நீ என்ன வக்கீல் மேல கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்க அப்பா பேங்க் போனோம் பஸ் காசு கொடுங்க ஐயோ பஸ் வேகமா போதோ இல்லையோ டிக்கெட் விலை வேகமா ஏறிட்டு இருக்கு மகனே நீ ஏன் நெருக்கி அடிச்சு கூட்டத்துல போகணும் டூ வீலர்ல போ டூ வீலரா எப்ப போ வாங்கினீங்க எங்க இருக்கு அதோ லுக் இட் ஏம்பா சைக்கிள் டூ வீலரா ஆமா அது நாலு வீலர் இருக்கா டூ வீல் தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்பப்பா இதை வாங்கினீங்க நான் எங்கப்பா வாங்கினேன் இதை நிக்கிறாள் எங்க உமா இவளோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தான் வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேனு நான் தான் பார்ப்பாரா பிரிச்சு பாலித்தின் பாப்பில சுத்தி பீரோல வச்சிருந்தேன் காலையில தான் உட்காந்து அசம்பிள் பண்ணேன் சரி வா நான் டிராப் பண்ணிட்டு வரேன் நீங்க எதுக்கு நானே போயிட்டு வந்தேன் ஐயோ இங்கிலீஷ் ராலி சைக்கிள் பா எவனா வாங்கிட்டானா நான் தான் உன்னை டிராப் பண்ணுவேன் நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன் சரி வா டைம் வேஸ்ட் பண்ணாத டயத்துக்கு என்ன காசை செலவு பண்றீங்க வாங்க அம்மா பிரேக் பிடிங்க எங்க பிடிக்கிறது பிரேக் இருந்தா தான பிடிக்கிறது ஐயோ அதே பிரேக் பிடிச்சோம்னா டயர் தேயும்னு நான் தான் பிரேக் அடி பிடிக்க பத்திரம் வச்சிட்டேன் சரி நீங்க வீட்டுக்கு போங்க நான் வேலைக்கு போறேன் இதே வீட்டுக்கு போறதா பேருக்கு பேருக்கு வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன் ஓசில கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன் காபி கொடுப்பாங்களே சாப்பாடு கூட போடுவாங்களே இதுல பேங்கா கல்யாண வீடா ஏ ஏடா சலிச்சுக்கிறேன் இனிமேல் அப்பான்னு சொல்றது கூட வெக்கப்பட போல இருக்க இனிமேலா ஏ மகனே
உங்க ஆபீஸ்ல டேபிள் கடையில் கை உள்ளமா? டேபிள் கடையில் கை வைக்க மாட்டாங்க, கால் தான் வைப்பாங்க. அது தெரியுமாப்பா, கை விட்டு லஞ்சம் வாங்கலாமா? வாங்கலாமா. வாங்க. வாங்கினா ஜெயில போடுவாங்க. அவ்வளவுதானே, ஜெயில போட போட்டு போறாங்க. வாங்க. வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. வேலையே போயிருமா? ஐயோ வேணாப்பா, வாங்கவே வாங்காத, போய் வேலையை பாரு. நான் கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு போறேன். சரி. பெரிய ஃபேன் அங்க இருக்கு. I'm sorry. அம்மா பாலுமா? எத்தனை லிட்டர்? 5 லிட்டர்மா. அம்மா எங்க பாத்து பேசி நிக்கிற நீ? கோச்சிக்காதமா, எனக்கு மார்கண்ணுமா. ஏய், சொம்பால அடிக்கிற? வேட்டி கட்டிக்கிற கொஞ்சம் சொம்ப பிடிமா. உன் சொம்ப பிடிக்க நான் என்ன உன் பண்டட்டியா? கீழ வச்சிட்டு கட்டியா? கீழ வச்சா மண்ணாயிரமா. தம்பி, உரசாமன் இல்லப்பா. முதல்ல நீ உரசாமன் இல்ல. உன் அப்பா மாதிரிமா நான். உங்களுக்கு வயசு ஒரு வசதியா போச்சே. யோ, இதே டயலாக் தான் நேத்து என்கிட்ட சொன்னேன். ஆ, டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணிட்டே வாங்க. ஹலோ, 1 லிட்டர் கொடுங்க. என்கிட்ட கேட்டா முன்னாடி போங்க. சாரி, போறேன். 1 லிட்டர் கொடுங்க. 4 ரூபாய் எடு. ஐயோ, காசு பாத்திரத்துக்குள்ள இருக்கே. பாத்திரத்துக்குள்ளக்குதா? நல்ல ஆளியா நீ? கை விட்டு எடு. கை விட்டு எடுத்தா பால் கேட்டிருங்க. அது என்ன பண்ணாங்கற? அதான் எனக்கும் புரியல. மிஸ்டர், பால் ஊத்துங்க. பால் கீழ ஊத்திட்டாங்க, அப்பா திட்டு வரங்க. பாத்திரத்துல ஊத்துங்க சொல்றேன். ஓ, இப்ப காசு எடுங்க. அடா, இந்தாங்க உங்க பால். ஷோ, வாட் எ வண்டர்ஃபுல் ஐடியா. சும்மா சொல்ல கூடாது. நீங்க எங்க போயிட்டீங்க? ஃபேன்டாஸ்டிக். யோ, சீக்கிரம் எடுத்து காலி பண்ணியா? எனக்கு 1 லிட்டர் ஊத்துங்க. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க இந்த ஏரியா தானே? இவ்வளவு பெரிய அறிவாளி இந்த ஏரியால இருந்திருக்கீங்க. இது வரைக்கும் நான் உங்களை பார்க்கவே இல்லையே. இனிமே நம்ம அடிக்கடி மீட் பண்ணும். உங்க பேர் என்ன? பேர் எதுக்கு? என்னங்க இது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், பேர் தெரிஞ்சுக்கணுமா? சீதா நினைச்சேன். உங்களை மாதிரியே உங்க பேரும் அழகா இருக்கும் நினைச்சேன். அப்படியே இருக்கு. சீதா, என் பேர் பாலு. நான் பேங்க்ல வேலை பாக்குறேன். சாயந்தரம் பால் வாங்க வருவீங்கல்ல? நான் வரமாட்டேன், எங்க அம்மா வருவாங்க. ஓ, இன்னைக்கு முதல் தேதி இல்ல? அப்போ சம்பள நாள். அதான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க ஆபீஸ்ல இருந்து வரும்போது சுமதிக்கு ஒரு செட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு வாங்க. ஒரே டிரஸ் போட்டு போட்டு இத்து போச்சு. ஏன், வேற இல்லையா? நீங்க வாங்கி கொடுத்தாதானே இருக்கும். வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. மார்னிங் அங்கிள். மார்னிங் அத்தை. ஆமா, என்ன வாங்கிட்டு வர போறீங்க? டிரஸ் வாங்கிட்டு வர போறேன். மாப்பிள்ளைக்கு ஏதாவது மரியாதை செய்யணும்னு இப்போ உங்களுக்கு தோணிச்சு அத்தை? சொல்லுங்க. மாமா, நீங்க பாட்டு கண்டதுக்கு வாங்கிட்டு வர போறீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ரெண்டு பேண்ட், 3 ஜிப்பா, அது போதும். பரவாயில்ல, நம்ம அத்தை தானே. மாமா, ரெண்டு அண்டர்வேர் வேணும், லார்ஜ் சைஸ். அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஐல் பி வெரி ஹாப்பி. சாயங்காலத்துல வாங்கிட்டு வந்துருங்க. உடம்பு வேற ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு பாருங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். பத்திரமா போயிட்டு வாங்க மாமா. என்னங்க செய்ய போறீங்க? மாப்பிள்ளைய தானே முதல்ல கவனிக்கணும். அப்ப சுமதிக்கு அடுத்த ஒண்ணா நீ வராமலா போயிட போகுது?